நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுவாதி கொலையாளி ராம்குமாரிடம் நீதிபதி விசாரணை நடத்தினார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி இன்போசிஸ் நிறுவன ஊழியர் சுவாதியை மர்மநபர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பினார். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் தான் கொலையாளி என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். ராம்குமாரை கைது செய்ய போலீசார் சென்றபோது அவர் தனது கழுத்தை அறுத்து தற்கொலைக்க முயன்றார். உடனடியாக அவரை மீட்ட போலீசார் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு ராம்குமாருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டது. மயக்கம் தெளிந்த நிலையில் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த அவர் சுவாதியை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். தன் தோற்றத்தை குறித்தும் தன் குடும்பத்தை பற்றியும் இழிவாக பேசியதால் சுவாதியை கொன்றதாக போலீசிடம் வாக்குமூலம் அளித்தார். ஞாயிறன்று நெல்லை அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற மாவட்ட குற்றவியல் நீதிபதி ராமதாஸ் கொலையாளி ராம்குமாரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றார். ராம்குமாரை சென்னை கொண்டு வந்து விசாரணை நடத்தவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர்.